உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எதுவும் கேட்க மாட்டேங்குது. கேசவன் சித்தப்பா சாவறதுக்கு முன்னாடி யார் யார் கூட எல்லாம் தொடர்புல இருந்தாரு, யார் யாரெல்லாம் அவரை மீட் பண்ணாருன்னு ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சிட்டா அவரை கொலை பண்ணது யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ராஜா. அது வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துடுவோம் ராஜா. நீ ஈஸியா சொல்லிட்ட, என்னால இந்த மகதியை சமாளிக்க முடியல அஞ்சலி. எனக்கு என்னவெல்லாம் பிடிக்காதோ அது எல்லாத்தையுமே செய்யறா ராஜா. எனக்கு தெரியும், ஆனாலும் நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. பொறுத்திருந்துதான் போகணும் ராஜா. சரி அஞ்சலி, நான் ரூம் போறேன். நான் இங்க வந்து யாராவது பார்த்தா நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். சரி நான் வரேன். சரி இப்படி ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கா? ஓகே ஓகே, இதை வச்சு நான் எதை சாதிக்கிறனோ இல்லையோ அஞ்சலிய மடக்கிடுவேன். எல்லாரோட குறிக்கோளும் சொத்து தான், ஆனா என்னோட சொத்தே அஞ்சலி தான். என்ன அஞ்சலி, எதுக்கு இந்த அவசரம்? என்னை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்ட. என்ன ராஜா வருவான் பாத்தியா? எதுக்காக இந்த நேரத்துல வந்து இங்க கதவை தட்டிட்டு இருக்க? நடு ராத்திரில ஒரு வயசு பையன் வந்து ஒரு பொண்ணோட ரூம் கதவை எதுக்காக தட்ட போறான்? வாசல்ல இருக்கிறது பிஞ்சிரும். அப்போ ராஜா வந்து கதவை தட்டினா மட்டும் கதவை திறந்து விடுற? அவரு என் புருஷன், உன்ன மாதிரி ரோட்ல சுத்துற பொறுக்கி இல்ல. அதான் இப்ப பாயிண்ட். புருஷனும் பொண்டாட்டியும் போற டிராமா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் முன்னாலேயும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காத மாதிரி நடிக்கிறதும், ராத்திரில இப்படி ரகசியமா சந்திக்கிறதும், ஏன் இப்படி ஒரு நாடகம்? யார ஏமாத்த இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். மாமனார் வீட்டுக்கு வந்தோமா, மூக்கு பிடிக்க சாப்பிட்டோமா, இருந்தோமா போனோமான்னு இருக்கணும். இங்க நடக்கிற விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்க கூடாது. அது எப்படி அஞ்சலி? தப்பு நடந்தா பாத்துக்கிட்டு சும்மாவா இருக்க முடியும்? நீ ஒரு ரோட் சைடு ரோமியோ, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இப்போ ஆனந்த வள்ளியோட எடுபடின்னு தெரிஞ்சிருந்தோம், நான் அமைதியா இல்ல? ஹேய், நீ எல்லாம் வாடிப்பட்டி ஜமீனா? அது எந்த பக்கம் இருக்குன்னாவது உனக்கு தெரியுமா? இத்தனைக்கும் நீ இந்த குடும்பத்தை சூறையாட வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம், நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் பிரகதியோட வாழ்க்கை உன்கிட்ட மாட்டிருக்கு. இல்லனா உன் தோலை உரிச்சு உன்னை தொங்க போட்டிருப்பேன். அஞ்சலி, எனக்கு அது தெரிஞ்சதுனாலதான் நான் முதல்ல பிரகதியை லாக் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். சரி, அந்த கதையை விடு, இப்ப உன் கதைக்கு வருவோம். யார ஏமாத்துறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி டிராமா போடுறீங்க? அத முதல்ல சொல்லு. நீங்க இப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னால பெருசா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எந்த காரணமா இருந்தாலும் அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஹே, இரு 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 இரு, அவசரப்படாத அஞ்சலி. நீங்க ரெண்டு பேரும் இப்படி நாடகம் ஆடுறத நான் ஓபன் பண்ணாம இருக்கணும்னா, நீங்க போட்டிருக்கிற திட்டம் கெட்டு போகாம பாத்துக்கணும்னா, ராஜா மாதிரி நானும் அப்பப்ப இந்த ரூமுக்கு வந்துட்டு போறதுக்கு நீ சம்மதிக்க?
அடிச்சா அது எனக்கு தாண்டா அசிங்கம். உனக்கெல்லாம் வெக்கம் சூடு சொரண மானம் மரியாதை எதுவுமே இருக்காதா? இன்னொருத்தன் பொண்டாட்டி ரூம்க்கு வந்து நானும் வரட்டுமான்னு கேக்குற? இத பாரு, ஒழுங்கு மரியாதையா நீயா போயிரு. இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டேன்னு வையன், எல்லாரும் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கம் கூட வர முடியாது. ஜாக்கிரதை. ஓகே ஓகே ஓகே, கூல் கூல் கூல். இப்ப நீ கத்துனா நீ தான் ஜெயிப்ப. நான் எப்ப கத்தணுமோ அப்ப கத்தி உன்னை என் வழிக்கு கொண்டு வரனா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் இப்ப வரட்டுமா? நீ பயந்துட்டே இருந்தியம்மா, இப்ப பார்த்தல ராஜா மாமா ஃபுல் சரண்டர் ஆயிட்டாரு. அவரா கூப்பிட்டு நகத்தை வெட்டி விடுன்னு சொல்றாரு, ஆவுனா மகதி மகதின்னு கூப்பிட்டு அதை எடுத்துட்டு வா இத பண்ணுன்னு என்ன விடவே மாட்டேங்கிறாருமா. எப்படியோடி, இது உங்க கல்யாணத்துல போய் முடிஞ்சா சந்தோஷம் தாண்டி. கூடி சீக்கிரம் அது நடக்கதாமா போகுது, அதுக்கான காலமும் கணிஞ்சு வந்துருச்சு. என் கல்யாணத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு போய் பட்டு எடுக்கிறோம், அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து. இங்க இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசணும்னு நேத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதாங்க டைமே கிடைச்சது. என்ன இப்படி சொல்ற? நாங்க இங்க தானே இருக்கோம். இருக்கீங்க, ஆனா தனியா இல்லையே. யாராவது எப்பவுமே பக்கத்துல இருந்துகிட்டே இருக்காங்க. நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனலாவா? என்ன செய்ய சொல்ற? ஆமா மகதி, எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஏமாற போறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அஞ்சலியும் ராஜாவும் உங்க ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்துறாங்களா? என்ன சொல்ற ஜெய்? ஆமா மகதி, அந்த ராஜாவும் அஞ்சலியும் ஒருத்தர ஒருத்தர் வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பழைய கதையே வந்து சொல்றீங்களே ஜெய். நீ சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ஒரு அம்மாவா இருந்துட்டு நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். மகதிக்கும் ராஜாக்கும் கல்யாணம் ஆகலையே தவிர அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட புருஷன் பொண்டாட்டியே தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஏங்க, மகதி தான் ஏமாந்துருவா? நீங்க கொஞ்சம் உசாரா இருப்பீங்கன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தா. நீங்க அவ்வளவு விட ஏமாளியா இருக்கீங்க. ஐயோ அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஜெய், நீ சொல்ல வந்தத சொல்லு. இங்க பாரு மகதி, நேத்து நைட் ராஜா அஞ்சலி ரூம்குள்ள போறத நான் பார்த்தேன். திரும்பி வர ரொம்ப நேரம் ஆச்சு. இத நான் நம்ப மாட்டேன் ஜெய். ராஜா மாமா அந்த ரூமுக்கு போக மாட்டாரு. அப்படியே ஒருவேளை போனாலும் அவர் திங்ஸ் ஏதாச்சும் எடுக்கதான் போயிருப்பாரே தவிர உடனே வந்திருப்பாரு. ஆமாப்பா. சரி, அப்ப நீ குடிச்சிருந்தியா? போதையில எதையோ பாத்துட்டு ராஜா வந்தா மந்திரி வந்தான்னு சொல்லிட்டு இருக்க. நான் குடிக்கவும் இல்ல போதையிலும் இல்லங்க, என்ன நம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. பாத்தீங்கல்ல, இப்பவாது நான் சொல்றத நம்புறீங்களா? நீங்க நான் சொல்றத நம்ப மாட்டீங்கன்னுதான் நான் வீடியோவே எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எந்த கோயிலுக்கு கூப்பிட்டாலும் அந்த கோயிலுக்கு வந்து நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இங்க பாரு மகதி, பிரிஞ்சிருக்கிறத அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்க மகதி. அதுல நீ மட்டும் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் அதை உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன். அஞ்சலி ஜெயிக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுவே நீ ஜெயிச்சா நம்பால் ஜெயிச்சிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேர் தான் முடிவெடுக்கணும். நான் வரேன். மகதி, ஜெயராம் இவ்வளவு சொல்றத வச்சு பார்த்தா அவங்க ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆமாமா, ராஜா மாமா இந்த மாதிரி வேலையெல்லாம் சேர வருதா? அவன் அப்படி மட்டும் நம்மள ஏமாத்திட்டு இருக்கிறது உண்மைன்னு தெரியட்டும். அந்த அஞ்சலியோட ராஜாவையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு விரட்டுறனா இல்லையான்னு பாரு. அம்மா, அதுக்கு முன்னாடி
நம்ம அத்தை கிட்ட ஜெய் சொன்ன விஷயத்த சொல்றது தான் நல்லது. சரி வா, ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு வரலாம். அத்தை, ராஜா மாமா நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காருன்னு சந்தேகமா இருக்கு. என்ன ஏமாத்திட்டு இருக்கான்? அஞ்சலி விஷயத்துலதான் ஐஸ்வர்யா, ராஜா நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு ரகசியமா அஞ்சலி ரூம்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். உங்களுக்கு யார் சொன்னா? யார் சொல்லணும்? நானே என் ரெண்டு கண்ணால பார்த்த ஆண்டி. நீங்க பார்த்தது உண்மைதானு நாங்க எப்படி நம்புறது? யார் மேலயோ இருக்கிற கோவத்துல கூட நீ அப்படி சொல்லலாம்ல. நீங்க இப்படி சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டி. அதனாலதான் ராஜா அஞ்சலி ரூமுக்கு போனப்போ இன்ன விட்ட நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்க, இந்த வீடியோ பாருங்க ஆண்டி. அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? ராஜா, நீ ரூம்க்கு வந்துட்டு போனத ஜெயராம வீடியோ எடுத்து அத அத்தை கிட்ட காட்டிட்டு இருக்கா. எல்லாமே தெரிஞ்சிருச்சு ராஜா. அதுல ஒண்ணாவது கவலையப்படாது, நான் பாத்துக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு நாம நினைச்சிட்டு இருந்தா அவங்க நம்மள இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அதுக்குதான் அந்த அஞ்சலிய வீட்டை விட்டு துரத்துன்னு நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். ராஜா மாமா எனக்கு எப்படி துரோகம் பண்ணுவாருன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. ஏன் ஜெயராமன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? யார் ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான் உங்களோட வேலையா? அதுவும் ராத்திரி நேரத்துல இப்படி கேமராவை வச்சுக்கிட்டு அலையறது என்னப்பா பழக்கம்? ஆண்டி, நான் செஞ்சிருக்க விஷயத்துக்காக என்ன பாராட்டுவீங்கன்னு பார்த்தா, திருட்டு தனம் பண்ண உங்க புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? யாரு திருட்டு தனம் பண்றது? நீங்க பண்றது திருட்டு தனம், ஏன் புள்ள பண்றது திருட்டு தனமா? என்ன ஐஸ்வர்யா, ராஜா அஞ்சலி ரூம்க்கு போனது தப்பு இல்லன்ற மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க. தப்பு இல்லதான். ஏன்னா அவன் அங்க அனுப்பி வச்சதே நான் தான். என்னத்த சொல்றீங்க? நீங்க தான் அனுப்பி வச்சீங்களா? அப்போ என்னோட வாழ்க்கைய நீங்களே கெடுக்க நினைச்சிட்டீங்களா? சும்மா உளறிட்டு இருக்காத. நான் ஏன் அனுப்பி வச்சேன்னு நீங்க தெரிஞ்சுகிட்டா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. எதுக்காக ராஜாவ அதுவும் அந்த நேரத்துல அங்க அனுப்பி வச்ச? உங்க அண்ணன் அந்த அஞ்சலிய தன்னோட வாரிசா தத்து எடுத்துக்கறேன்னு சொன்னார் இல்ல? அந்த டாக்குமெண்ட் அவரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் ராஜாவ நான் அந்த ரூமுக்கு அனுப்புனேன். உங்க அண்ணனும் அஞ்சலியும் பாத்திர கூடாதுன்னு தான் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் போக சொன்னேன். அவ்வளவுதானே அத்தை? ஐஸ்வர்யா, அது அவரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரா இல்லையா? இல்ல, அவரு நம்மள மிரட்டுறதுக்காக அப்படி ஒரு டிராமாவை போட்டிருக்காரு. ராஜா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஜெராம், நீ இந்த வீட்டோட மருமக. இல்ல 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 இல்ல, மருமகன் கூட சொல்ல முடியாது, இந்த வீட்டுல பிறந்த பொண்ணோட மருமகன். ஜெயராம், உங்க ரெண்டு பேருக்கும் இது இன்னொருத்தங்க வீடு. நீங்க விருந்தாளி மாதிரி தான், விருந்தாளியா வந்தா அந்த விருந்தோட முடிச்சுக்கணும். இப்படி முடிச்சு போடுற வேலையெல்லாம் பார்க்க கூடாது. அப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே வர முடியாம போயிடும். ஜாக்கிரத. இந்த வீட்லயே இருந்துகிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கிறது கேவலமானது. ராஜா என் புள்ள மட்டும் இல்ல, இந்த ஜமீனோட ராஜா
அவனை எப்படி ஃபாலோ பண்றது? இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற வேலை எல்லாம் வெச்சிட்டீங்க. நீங்களும் இங்க இருக்க மாட்டீங்க, பிரகதியும் இங்க இருக்க மாட்டான். பாத்துக்கோங்க. ஆண்டி, நீங்க அவசரப்படுறீங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க ஏமாந்து நிக்க கூடாதுடா. அந்த வீடியோ எடுத்து வந்து உங்ககிட்ட காட்டுன ராஜா அஞ்சலி ரூமுக்கு வந்துட்டு போனத பத்தி நான் அஞ்சலி கிட்ட விசாரிச்சேன். அவ உசாராயிட்டு இப்படி ஒரு திட்டத்தை போட்டுருக்கா. இருங்க இருங்க, ராஜாவ அனுப்புனதே நான் தான் சொல்றேன். திட்டம் போட்டது அவங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவகிட்ட போய் நீங்க என்ன கேட்டீங்க? ஒருத்தவங்க பண்ண தப்ப வீடியோ ஷூட் பண்ணா அத கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். நீங்க அத விட்டுட்டு அவகிட்டயே போய் ஏதோ பேசணும்னு சொல்றீங்க. அப்படி என்ன போய் அவகிட்ட பேசுனீங்க? ஆமா, ஏதாவது பிளாக்மெயில் பண்ண போனியா? பணம் ஏதாவது கேட்டியா? அப்படி நீ கேக்குறதா இருந்தாலும் என் கிட்ட நீ கேட்டிருக்கணும். ஒரு கல்யாணான பொண்ணு கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏம்பா, ஏதோ நீ நல்லது செய்ய வர நினைச்சு பேச வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும். ஆமாத்த, எல்லாத்தையும் இவரு ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியில எங்க கிட்ட சொல்லிருக்காரு. இத பாருப்பா, பிரகதி கூட நல்லபடியா வாழற வழிய பாருங்க. இப்படி அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க, போங்க. அம்மா, இந்த ஃபைலை செக் பண்ணிட்டீங்களா? ஆ, செக் பண்ணிட்டேன்ப்பா. எப்படி? சாரி ஐஸ்வர்யா, அவன் சொன்னதை கேட்டு நாங்க வந்தது தப்புதான். ஆமாத்த, அவனாலதான் எல்லா குழப்பமும். இந்த மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் நான் தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு ஐஸ்வர்யா? நாளைக்கு காலையில நாம எல்லாரும் கோயிலுக்கு போறோம். எதுக்கத்த? ராஜாவ உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கதான். ஆனா இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியக்கூடாது. ஐஸ்வர்யா, ராஜாக்கு தெரியாம எப்படி தாலி கட்ட அவன் கோயிலுக்கு வருவான்? அவனை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, தெரியாம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அம்மா, நிறைவேற போகுது. ஏண்டி இன்னும் தூங்காம என்ன யோசிச்சிட்டு இருக்க? காலையில கல்யாணம்னு உங்க அத்தை சொல்லிருக்காங்கல்ல, படுத்து தூங்கினா தானே முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என் கல்யாணத்தை நினைச்சாலே எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குதுமா. அப்ப அத நினைக்காம படுத்து தூங்கு. அம்மா, அத நினைக்காம எப்படிமா இருக்க முடியும்? காலையில கல்யாணம்னு அத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. சும்மா சொன்னாங்களா இல்ல நிஜமாவே சொன்னாங்களான்னு தெரியலையே. கல்யாணம்னு யாராவது சும்மா சொல்லுவாங்களா? ராஜா மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க. இப்ப தெரியக்கூடாதுன்னு தானே சொன்னா? அது சரி, அப்ப அப்படியே வச்சுக்கோ. ஏன் ராஜா மாமாவ அவங்க எப்படி கூட்டிட்டு வருவாங்க? அத நினைச்சாதான் எனக்கு கவலையாவே இருக்கு. இங்க பாரு, கூட்டிட்டு வர்றது ஐஸ்வர்யோட பொறுப்புன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு நீ கன்ஃபியூஸ் ஆகுற? கல்யாணத்துக்கு இங்க இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், எப்படி கிளம்பணும்னு அத்த ஒண்ணுமே சொல்லலையம்மா. இந்த நேரத்துல யார் வந்து கதவு தட்டுறது? ஏய், போய் யாருன்னு பாரு. வாங்கத்த. வா ஐஸ்வர்யா. என்ன தூங்கிட்டியா? இல்லாத்த. என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? எல்லாம் நல்ல விஷயம்தான் நீ. மகத்தி, இதுல நகைங்க இருக்கு, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காலையில ரெடி ஆயிடு. இது அவசர கல்யாணம், ரகசிய கல்யாணமா இருந்தாலும் நீ ஒரு ஜமீன் பொண்ணாதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ வாங்கிக்கோ.
அது மட்டும் இல்ல, ராஜா உனக்கு தாலி கட்டினதும் நீயும் அவனும் அங்கிருந்து நேரா ஊட்டிக்கு போய் ஒரு 10 நாளைக்கு யாருக்கும் தெரியாம இருந்துட்டு வாங்க. அதுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அத்த, யாருக்கும் தெரியாம இங்கிருந்து கோயிலுக்கு போறதே கஷ்டம். அதுல ஊட்டிக்கு எப்படி அத்த தெரியாம போக முடியும்? எங்களை கண்டுபிடிச்சா அங்க வந்துட்டாங்கன்னா? அதெல்லாம் யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்க. அதுக்கும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஐஸ்வர்யா, ராஜா கோவிலுக்கு வந்துருவான்ல, அவன் வராம கல்யாணம் எப்படியா நீ நடக்கும்? அத்த, மாமா கிட்ட நீங்க சொல்லிட்டீங்களா? அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, நான் வரேன். வச்சிட்டு வா. அண்ணி, காலையில சீக்கிரம் போற மாதிரி இருக்கும், ரெடி ஆயிடுங்க. ராஜா, காலையில 5 மணிக்கு நாம வெளியில போனோம்ப்பா, ரெடியா இரு. எங்கம்மா போறோம்? ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா போறோம், நான் போறப்ப சொல்றேன். சரிம்மா. ராஜா, தூங்கிடாத, அலாரம் வச்சு எந்திரிச்சிரு. சரிம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா ரெடி ஆயிடுவேன். சரிப்பா. சரிம்மா. இப்போ உங்களுக்கு பயம் போயிடுச்சா? சரி, நீங்களும் போய் தூங்குங்க, போங்க. அம்மா சொன்னது ஓகே சொல்லிட்டாங்க.